வணக்க நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு இந்த 2021க்கான ராசி எண்களும் கிழமைகளும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மேஷம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ மேஷராசிக்காரவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்க என்னென்ன நம்பர் வந்து அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 1, 3, 9 இதுதான் நம்ப நண்பாவதங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக கெஸ்ஸிங் போடும்போது இந்த எண்களை, அதாவது பார்த்தீங்கன்னா 1, 3, 9 நீங்கள் எடுக்கும் கெஸ்ஸிங்கோட இந்த நம்பர் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அது கூட சேர்த்து இந்த நம்பர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வியாழன், இந்த நாட்களில் நீங்கள் நார்மலாக போகிறத விட கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ சனி, ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த 3 நாட்களில் நீங்கள் போடக்கூடிய எண்களை கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு எந்த லாஸும் வராது, ஓரளவுக்கு கவர் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும். வின்னிங் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, சரிங்களா? உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி 2021 பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 9 அப்படின்றத மறந்துட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம். இப்போ மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது இதில் வந்துட்டு உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 2, 5, 6 நண்பா உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணி தான். இப்போ வந்து நார்மலாக கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த எண்கள் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் 2 எண்கள்லாம் சேர்ந்து வந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி அள்ளி இறைக்கலாம். இந்த 6 இல்லாமல் நம்பரை ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக இந்த நம்பரை மிஸ் பண்ணிட வேண்டாம் நண்பா. நீங்கள் அதாவது நான் இந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எண்கள் கூட இந்த எண்கள் சேர்ந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். அடுத்து அதிர்ஷ்ட கிழமைகள் இதில் பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாட்கள் தான். இந்த நாட்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு உகந்த நாட்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் போனபோது நண்பர் வந்து உங்களுக்கு எண்கள் வந்து உங்களுக்கு வந்து நட்டத்தை கொடுக்காது, நல்ல லாபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்களில் உங்களுக்கு வின்னிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க சிம்மம். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு எப்போதுமே ஸ்டாண்டர்டாக உள்ள ஒரு எண், அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9 இது வந்து எப்போதுமே உள்ள எண் நண்பா. 5, 9ன்றது நீங்கள் எப்போ காலங்காலமாக நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த 5, 9 இல்லாமல் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள் 5, 9. ஆனால் இந்த 2021 5, 9, 3 என்ற 4 எண்கள் உங்களுக்கு உகந்த எண்களாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி தான், சரிங்களா? உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 நாட்கள் இருக்கு நண்பா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு, செவ்வாய், புதன். புதன் வந்து சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப பக்காவான நாள், நல்லா யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அடுத்து வியாழன், இந்த நாட்களும் கண்டிப்பாக இந்த 4 நாட்களையும் யூஸ் பண்ணிங்க நண்பா. உங்களுக்காக பக்காவாக செட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ரிஷபம். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரிஷபத்துக்கு வந்து 2, 6, 9
இது உங்களுடைய பெஸ்ட் எண்கள். நீங்கள் எடுக்கும் கணக்கில் இந்த நம்பர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து ப்ளே பண்ணுங்க நண்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திங்கள், செவ்வாய், அடுத்து வெள்ளி, அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன். இந்த நாட்கள் தான் உங்களுக்கு வந்து உகந்த நாட்கள். ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 2, 6, 9, இதில் வந்து திங்கள், செவ்வாய், வெள்ளி, வியாழன் இந்த 4 நாட்களுமே உகந்த நாட்கள் தான். நீங்கள் போட எண்களை இது கூட போடும்போது கொஞ்சம் சேர்த்து இந்த நாட்களில் அதிகமாக ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த 2, 6, 9 நம்பர் வரும்போது ஒரு 2 எண்கள் ஏதாவது உங்களுக்கு சேர்ந்து வந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணலாம் அப்படின்றத மறக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கடகம், கடகத்தோட அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், 2, 3, 7. எல்லாருக்குமே எண்கள் மாறுபடும், எண்கள் மாறுபட்டாலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் உங்களை வந்து விட்டு கொடுக்காது. எப்போதுமே உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் வந்து உங்களை விட்டு கொடுக்காது. இதில் வந்து அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடகத்தை பொறுத்தளவு திங்கள், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களையுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரதுக்கு சான்ஸ் இல்லை சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கன்னி, கன்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 6, 9 மொத்தம் 4 நண்பர் வருது நண்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய இந்த விருப்பப்பட்ட எண்களில் அதாவது இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்க அந்த எண்களில் மினிமம் 2 எண்கள் ஏதாவது 5, 6 இல்லை 9, 5 இந்த மாதிரிலாம் ஏதாவது எண்கள் வந்தது அப்படின்னா உங்களோட கணிப்பில் அசால்ட்டாக நீங்கள் தூக்கி வச்சு ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக வின்னிங் வரும். வின்னிங் இருக்கலனாலும் நீங்கள் இப்போ 10,000 ரூபாய்க்கு ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 15,000, 12,000 இந்த மாதிரி உங்களுக்கு வின்னிங் கொடுத்துரும், கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. வின்னிங் இல்லாமல் இருக்காது. இந்த ராசிக்கான எண்களை பற்றி நம்ம ஏற்கனவே 2019 சம்திங்கில் வீடியோ கொடுத்துருப்போம். அது வந்து பக்காவாக சூட்டபிள் ஆகிருக்கு, நிறையா அதில் வின்னிங் அடைச்சிருக்காங்க. அதாவது இந்த எண்களை யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களுமே உகந்த நாட்கள் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க வேணும்னா கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கிங்க, ஏன்னா நீங்கள் வந்து மறந்துடுவீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தனுஷ், இதில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், 1, 3, 9 இவங்களுக்கு சாதகமான எண்கள் வந்து இந்த எண்கள் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்களோட அதிர்ஷ்ட கிழமை இவங்களுக்கு வந்து கம்மியாகவே கொடுத்துருக்கோம் நண்பா, 3 எண்கள் தான். இதில் எது வந்தாலுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த எண்கள் வரும்போது இந்த கிழமைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணிக்கலாம். இந்த எண்களும் உங்களுக்கு கிடைக்கும்போது அதிகமாக ப்ளே பண்ணிக்கிங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன். இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ராசி எண்கள் போடுங்க போடுங்கன்னு சொல்லி, நான் தொடர்ந்து எடுக்க முடியலை என்னால். ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட கலந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பெஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அதிர்ஷ்ட எண்கள்
என்ன அப்படினாக்க 2 6 7 9 இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இத பாத்தீங்க அப்படினா உங்களுடைய நாட்கள் அதாவது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்னென்ன நாட்கள் நல்ல அதாவது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படினு பாத்தீங்கனா திங்கள் செவ்வாய் அடுத்து பாத்தீங்க அப்படினா வியாழன் இந்த எண்கள் வந்து இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு உந்த நாட்களா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிர வேண்டாம் அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவா நீங்க ப்ளே பண்ணுவீங்க அடுத்து பாத்தீங்க அப்படினாக்க விருச்சிகம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படினாக்க 1 3 7 9 உங்களுடைய அதிஷ்ட கிழமை அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்க 냐이르 செவ்வாய் வியாழன் அன்பா இது வந்து முழுக்க முழுக்க உண்மை எதுமே போய் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் சந்தேகம் இருந்தது அப்படினா இந்த ராசி பலன் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கலாம் நீங்க அதல போய் பார்க்க கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு கிடைச்சா அதல போய் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ற எல்லாமே அதுலயும் கண்டிப்பா இப்போ நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னு வெச்சீங்களே இப்போ 1 3 1 3 7 9 னு கொடுத்து இருந்தேன் வெச்சீங்களே மூணு எண்கள் குறையாம அதில் வந்துகிட்டு இருக்கும் சரிங்களா நீங்கள் எதில் பார்த்தாலுமே சரி நான் வந்து ரொம்ப ரேராக கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து தான் நான் கொடுக்குறேன் எதுவுமே என்ன தானோன்னு எடுத்து கண்டிப்பாக பண்ணுறது கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தை பொறுத்த அளவுக்கு 2 6 9 இவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த நாட்கள் இவங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் நீங்கள் கரெக்டாக இந்த நாட்களில் யூஸ் பண்ணீங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பம்லாம் இப்போ வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கான ஏழரை ராசி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 4 6 9 இந்த எண்கள் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அதாவது உங்களோட கணிப்பில் வரும்போது இந்த இரண்டு எண்களோ இல்லை இந்த இரண்டு எண்களோ ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி எவ்வளோ தான் ரிஸ்க் எடுத்தாலும் நூற்றுக்கு ஒருத்தருக்கு தான் இன்னிங்க வருது எங்களுக்கெல்லாம் யாருக்கும் வரமாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுது எனக்கு இல்லைல்ல ரெண்டு பேரும் ஒன்றா தான் போய் போட்டால் அவனுக்கு இழுந்தது எனக்கு இல்லைல்ல அப்படின்றதெல்லாம் நிறையா நம்மளோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மீனம் என்ன தான் நடந்தாலும் நமக்குன்னு ஒரு லக் வரும்போது கண்டிப்பாக அந்த லக்கில் நமக்கு மாட்டும் நமக்கு லக்கு மட்டும் இருந்தாலும் பத்தாது லக்கு கூட இந்த அதிர்ஷ்ட எண்களும் சேர்ந்து வரணும் அப்படின்றதான் உண்மை இன்றைக்கி உங்களுக்கு வந்து லக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க அந்த லக் அன்னைக்கு அந்த லக்கு இப்போ இந்த மீனம் ராசிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் இப்போ மீனத்துக்கு வந்து லக் இருக்குது இன்றைக்கி எனக்கு லக்காக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த லக்கு அந்த லக்கோட இந்த அதிர்ஷ்ட எண்களும் இப்போ நீங்கள் போடும்போது இந்த 2 6 9 ஏதோ ஒன்று போட்டு சேர்ந்து வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் லக்கும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத மறக்க வேண்டாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இவ்வளோ கால்குலேட்டர் அது இதுன்னு சொல்லி அடித்து எடுத்துட்டோம் என்னென்ன மாடலே கெஸிங் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த வயதானவர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக ஒரு 3 நம்பரை சொல்லி வினிங் வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க அதுவும் 1 நம்பரில் அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டமும் லக்கும் தான் சொல்லணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க நண்பா
இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினாக்க இப்போ இவ்வளவு தே நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இத பாக்கும்போது இப்போ நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் போடுவீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ மீனா ராசிக்காரங்களும் மேஷம் ராசிக்காரங்களும் பார்ட்னர்ஷிப் போடிங்க அப்படினாக்க இப்போ அவங்க கூட அதாவது மேஷமும் மீனமும் பாத்தீங்க இது ரெண்டுக்கும் காமனா உள்ளது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீப்பா பாருங்க 9 ஆம் நம்பர் காமனா இருக்கு கிழமை செவ்வாய் மத்த எதுவும் இல்ல இந்த இது வந்து மேட்ச் ஆனது அப்படினா அப்ப நீங்க போடும்போது செவ்வாயோ அல்லது 9ஓ ஏதோ ஒரு நாள்களோ அதுக்கு எண்களோ வந்தது அப்படினா கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா ப்ளே பண்ணுங்க நல்ல வெற்றி கிடைக்கும் நீங்க எடுத்த நீங்க அதாவது உங்களுடைய ராசியை வச்சு நீங்க ப்ளே பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அப்படி ப்ளே பண்ணும்போது நான் வின்னிங் எடுத்தனா எடுக்கலையா அப்படிங்கறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன் அப்படினா நிறைய பேருக்கு இந்த ராசி இத பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல இங்க போடிங்க அப்படினாக அத பார்த்து அவங்க இன்னும் ட்ரை பண்ணுவாங்க தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் டு ஆல்